அன்பான வேந்தர் டிவி நேயர்களே, அழகின் அழகே நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் டாக்டர் ரேகா, தீபம் ஆயுர்வேத பஞ்சகர்மா சென்டர் என்ற ஆயுர்வேத மருத்துவமனையை நடத்திட்டு வரேன். தினசரி உங்களோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துகிற மாதிரி ஒரு ஹெல்த் ரிலேட்டட் டாபிக் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பெண்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்டிலிட்டி லெவல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து சீ ஃபுட்ஸ் வந்து எடுக்கலாம். சீ ஃபுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதிகமான ப்ரோட்டீன் வந்து இருக்குது. அதே மாதிரி சிப்பி மீன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆயிஸ்டர் எடுக்கிறதுனால இந்த ஃபர்டிலிட்டி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃபர்டிலிட்டி வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிப்பியில் வந்து அதிக அளவில் மினரல்ஸ் இருக்குது, அதே மாதிரி அதிக அளவில் விட்டமின் B12 இருக்குது. ஸோ சீ ஃபுட்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம். எக் வந்து அவங்க எடுக்கலாம். என்ன மாதிரி எக் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவங்க வந்து நாட்டுக்கோழி முட்டை தான் வந்து எடுக்கணும். நார்மல் எக் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மலட்டு முட்டை, அதாவது இன்ஃபர்டைல் எக். ஸோ மலட்டு முட்டையோ இல்லை மலட்டு இந்த மாதிரி இப்போ ஹைப்ரிட் பழங்கள், அதாவது கொட்டை இல்லாத பழங்கள் வந்து அவங்க எடுக்கிறத கண்டிப்பாக வந்து தவிர்த்துடணும். ஆயுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுவாக தான் நம்ம இருக்கோம். அதாவது நம்ம வந்து அதிகமாக மாமிசம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்க மாமிசம் வந்து அதிகரிக்கும். நம்ம வந்து ரத்தத்தை வந்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்க ரத்தம் வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி மலட்டு பழங்கள், அதாவது ஹைப்ரிட் ஃப்ரூட்ஸ், கொட்டை இல்லாத பழங்களையும், அதே மாதிரி இந்த முட்டை என்ன இன்ஃபர்டைல் எக், இந்த மாதிரி பழவகைகளையும் இந்த மாதிரி முட்டைகளையும் நம்ம சாப்பிட்றதுனால கண்டிப்பாக நம்மளோட ஃபர்டிலிட்டி லெவல்ஸ் வந்து கம்மியாகுது. சிக்கன் வந்து அவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா சிக்கன் வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி சிக்கனில் வந்து ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடுறதுனால கண்டிப்பாக வந்து அவங்க சிக்கனை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு சீ ஃபுட் வந்து நல்லா எடுத்துகிட்டு இந்த எக்ஸ் எல்லாம் எடுக்காமல் நாட்டுக்கோழி முட்டையை வந்து எடுக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பலன் தரும். அடுத்து வந்து நம்ம பழங்கள் பற்றி பார்க்கலாம். அவங்க வந்து எல்லா விதமான பழங்களையும் வந்து அதிகமாக வந்து எடுத்துகிட்டு வரணும். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிற பழங்களை வந்து அவங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். கலர்ஃபுல்லாக இருக்கிற பழங்களில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருந்தால் தான் அவங்க உடம்புல இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸும், அதே மாதிரி அவங்களோட உடம்புல இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க அதிக அளவில் வந்து பழங்களை வந்து சேர்த்துட்டு வரணும். அதிக அளவில் விட்டமின் சி இருக்கக்கூடிய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க எடுத்துகிட்டு வரணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரலாம். கொய்யாப்பழமும் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரலாம். பொமோக்ரெனேட் சொல்லக்கூடிய மாதுளம்பழம் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அதிக அளவில் எடுத்துகிட்டு வரணும். மாதுளத்தில் பார்த்திங்கன்னா நல்லா அயன் கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் அவங்க இது எடுக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு பலன் தரும். ஃபர்டிலிட்டி லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து நட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஆலி விதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக ஃப்ளெக்ஸீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட்ஸ் வந்து அவங்க எடுக்கலாம். பாதாம் வந்து அவங்க ஒரு நாளைக்கு வந்து 4 பாதாம் அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து நல்லா வெயிட்டை வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி அதிக அளவில் விட்டமின் இ இருக்கிறதுனால இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஒரு சிறந்த ஒரு நட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பாதாம் எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி எல்லா நட்ஸுமே அவங்க எடுத்துகிட்டு வரலாம். அதிக அளவில் வால்நட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். வால்நட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது, அதனால் அவங்க எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய நட்ஸ் எடுக்கிறதும் நிறைய பழங்கள் எடுக்கிறதும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலன் தரும். அடுத்து வந்து நம்ம உளுந்த களி பற்றி வந்து பார்க்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதத்துலேயும் அதே மாதிரி சித்த மருத்துவத்துலேயும் நம்மளோட பாரம்பரியத்துலேயும் உளுந்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா மெனார்கே டைமில், அதாவது பெண்கள் வந்து வயதுக்கு வர டைமில் வந்து நம்ம உளுந்து வந்து கொடுப்போம். ஸோ உளுந்து வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உடையது. கால்சியம் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய, எலும்புகளுக்கு வந்து வலு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. இந்த உளுந்தை வந்து நீங்கள் எப்படி எடுக்கலாம்னா, உளுந்து களி மாதிரி எடுக்கலாம். அதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெயும் வெள்ளமும் சேர்த்துட்டு அது வந்து ஒரு களி மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இல்லைனா உளுந்து சாதம் மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடலாம். இதை எப்படி நீங்கள் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து வந்து பாதி பங்கு, அதே அளவுக்கு பங்கில் வந்து அரிசி வந்து எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் குக் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ரைஸ் மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி உளுந்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு வாட்டியாவது உங்களோட டயட்டில் சேர்த்துட்டு வர்றது நல்ல ஒரு பலன் தரும். நேர்களே, இன்றைக்கி வந்து நம்ம ஃபர்டிலிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதாவது கருத்தரிக்கிற தன்மையை வந்து எப்படி அதிகரிக்கலான்றதை வந்து நம்ம பார்த்தோம். நேர்களே, இதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்குடன், ஹெல்த் ரிலேட்டட் டாப்பிக்குடன் மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.